தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு அட்மிஷன் ப்ராசஸ், அதாவது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது சட்டக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு, படிக்க விருப்பம் இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்னென்னா, அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் வந்து ஒரு முக்கியமான 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸை பற்றி ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இப்போ நமக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் யாரெல்லாம் வந்து சட்டம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே வந்து என்னையிலேருந்து அப்ளிகேஷன் வந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தரப்போகிறாங்க. அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் தயாராக இருக்கலாம். அதற்குண்டான டீட்டெயிலான விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சதுக்கப்புறம் நேரடியாக வந்து சட்டப்படிப்பில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது முக்கியமானது. ஏன்னா 3 வருஷம் ஒரு டிகிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் அந்த 3 வருஷம் டிகிரி ஒரு காலேஜில் படிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து சட்டம் தனியாக ஒரு காலேஜில் படிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் சட்டக்கல்லூரியில் அந்த இன்டகிரேட் கோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 5 வருட கோர்ஸாகவே உங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இப்போ நமக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்லாம் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ இதை தவிர வந்து புதுசாக அடுத்த அட்மிஷனுக்குரிய அப்ளிகேஷன் வந்து சட்டத்துக்காக, சட்டக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்காக இப்போ வெளியிட்டிருக்காங்க. 5 ஆண்டு சட்டப்படிப்பு விண்ணப்பத்தை விநியோகிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு +2 வந்து எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நமக்கு 2 கோர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நடைமுறையில் இருந்தது. ஒன்று வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்னொன்று இன்ஜினியரிங். இப்போ அது இல்லாமல் சட்டக்கல்லூரிக்கு நமக்கு வந்திருக்கு. 5 ஆண்டு சட்டப்படிப்பு ஆன்லைனில் விண்ணப்பத்தை வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பிஏ, பிபிஏ, பிகாம், பிசிஏ படிப்போடு இணைந்த எல்எல்பி, இந்த பிஏ, பிபிஏ, பிகாம், பிசிஏ நீங்கள் படிக்கணுங்கன்னா இது ஒரு 3 வருடம், அப்புறம் எல்எல்பி வந்து ஒரு 2 வருடம், இதோட இணைந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் 5 வருட படிப்பாக கொடுக்குறாங்க. அரசு சட்டக்கல்லூரியில் இது இல்லாமல் சரஸ்வதி சட்டக்கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ எல்எல்பி படிப்பு இதை மட்டும்தான் நடத்துகிறாங்க. ஸோ மாணவர்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கிலிருந்து, அதாவது இன்னையிலிருந்து நீங்கள் ஆகஸ்ட்டு 4ஆம் தேதியான இன்னையிலிருந்தே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். எது வரைக்கும்னா 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.tndalu.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் டீட்டெயிலாக இருக்குது, அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் 3 வருட படிப்பு எல்எல்பி, 2 வருட படிப்பு எல்எல்எம், இதெல்லாமே வந்து விரைவில் மாணவர் சேர்க்கை வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான வந்து சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. 044 இது வந்து கோடு போட்டுருங்க, 2464191919. அதேபோல் இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 044249574144 அப்படின்னு சொல்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். அதில் நான் சொன்ன அனைத்து டீட்டெயிலுமே நோட்டிஃபிகேஷனாகவும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய மாணவர்கள், சட்டம் படிக்க ஆர்வமாக இருக்கிற மாணவர்களுக்கு உபயோகமாக கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அடுத்த அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.